எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்னா என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்ல போகிறேன். முதல்ல உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. ஒரு நாள் முழுக்க எந்த விஷயத்துக்குமே டென்ஷன் ஆகாமல் உங்களால் இருக்க முடியுமா? இருந்திருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்க முடியாது, இருந்ததும் இல்லை. சரி, ஒரு நாள் முழுக்க வேண்டாம், ஒரே ஒரு நாள் காலையில என்ன ஆகும்? அலாரம் அடிக்குதுன்னு ஒரு டென்ஷன், டைம்க்கு ஆஃபீஸ் போகுமான்னு ஒரு டென்ஷன், பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன பண்றது அப்படின்னு ஒரு டென்ஷன், ஹோம்ஒர்க் முடிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு டென்ஷன், எனக்கு குட் நைட்ஸ் இல்லாம தூங்கிட்டான், எனக்கு குட் நைட்ஸ் இல்லாம தூங்கிட்டான் அப்படின்னு பெரிய ஒரு டென்ஷன் காதலிக்கிறவங்களுக்கு. இப்படி ஒரு நாள்ல ஒரே ஒரு வேலை மட்டுமே இத்தனை ஸ்ட்ரெஸ் நமக்கு. ஒரு நாள் ஃபுல்லா, அதுவும் ரெண்டு குழந்தை ஒரே வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இதுல இந்த கொரோனான்னு ஒண்ணு வேற வந்துச்சு. 10th எக்ஸாம் நடக்குமா இல்ல படிச்சதெல்லாம் மறக்குமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஸ்ட்ரெஸ். சரி, அட்லீஸ்ட் இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு டார்ச்சர். 8 மணி நேரத்துல முடிக்கிற வேலை 12 மணி நேரம் ஆனாலும் முடிக்க முடியாம, ஃபேமிலி கூட என்ஜாயும் பண்ண முடியாம, திரும்ப திரும்ப நம்மளையே படுத்து எடுக்குதுங்க இந்த ஸ்ட்ரெஸ். என்னங்க நெகட்டிவாவே நீங்களும் சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, அன்றாடம் நம்ம வாழ்ற இந்த உண்மையான வாழ்க்கைய தாங்க இவ்வளோ நேரமா சொன்னேன். என்ன, நான் சொல்றது உண்மைதானே? கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு பத்தி நான் சொல்றேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒருவரோட மனநிலை இருக்கிற விதத்தை பொறுத்து தாங்க அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ற சக்தி நமக்கு கிடைக்குது. இப்போ உங்க மனநிலை ஒரு பாசிட்டிவான விஷயத்த நினைச்சிட்டு இருந்ததுன்னா நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலையும் அதே பாசிட்டிவா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க மனநிலை ஒரே நெகட்டிவான விஷயத்த மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தனா, நீங்க எதிர்கொள்ற ஒவ்வொரு சிச்சுவேஷனும், அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையும் அது நெகட்டிவாக மட்டும்தான் தெரியும். இந்த ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்மள ஸ்ட்ரெஸ் தாக்காம அந்த சூழ்நிலைய எதிர்கொள்ற சக்திய நமக்கு கொடுக்குது. இதுதாங்க ஃபார்முலா. இனி வரும் வீடியோக்களையும் பொறுமையா கேட்டு பயன்பெறுங்க. அதுல நான் பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன, அதாவது பாசிட்டிவான மனநிலைனா என்ன, நெகட்டிவான மனநிலைனா என்ன, எப்படி இது சூழ்நிலைய மாத்துது அப்படிங்கிறத வந்து நான் தெளிவா சொல்ல போறேன். இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். சிறப்பு பாராட்டுக்கள் மாணவர் நட்சத்திர ஓவியர் தோபியாஸ் முகமது.